நமக்குள்ள நீங்கள் பார்த்துருக்குது ஸ்மால் மேன் கேமிங். இன்றைக்கி என்னுடைய பார்க்க போகிறேன்னா மைண்ட் கிராஃப்டை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சர்வைவல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு தெரியாதவங்க ஃபஸ்ட் டைம் விளாட்றவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்துனா கேம்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆடு எங்கேயா பார்த்தீங்கன்னா ஆடு ஒரு மூணு ஆடை கொள்ளுங்க. ஒயிட் டூல்னு ஒன்று கிடைக்கும், அந்த ஒயிட் டூல் நம்மளுக்கு மூணு தேவைப்படுது. ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெட்டு தான் முதல்ல தேவைப்படுது. பெட்டு செய்கிறதுக்கு கிராஃப்டிங் டேபிள் தேவைப்படுது, அதை கொண்டு நல்ல ஈஸியாக செஞ்சுக்கலாம். பட் நம்ம ஆடை கொண்டு தான் ஆடக்கணும் தான் அந்த ஒயிட் டூல்னு ஒன்று கிடைக்கும், அதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போரிங்காக தான் ஆரம்பிக்கும். பட் நம்ம லேட்டராக பண்ண போகிற விஷயம் பார்த்து தான் நீங்களே என்னடா இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு பார்ப்பீங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் எது கிடைக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் அடிச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கும் தேவைப்படும். நம்ம பக்கத்துலேயே மைண்ட் கிராஃப்ட் நம்மளுடைய வில்லேஜ் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக போய் கூட படுத்துக்கலாம். பட் நீங்கள் ஒரு காட்டில் தனியாக இருக்கிறப்ப கஷ்டப்படுவீங்க. அப்படி எப்படி வில்லேஜ் ட்ரெஷர்ஸில் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரிலனா வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். லிங்க்கு டீலர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐ கார்ட்லேயும் ஷோ ஆகுது, அதை போய் பாருங்கள். வில்லேஜ் ட்ரெஷர்ஸு இன்னும் பல விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறது ஈஸியாக அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வெறும் ஒரு நிமிஷத்தில் போது எல்லாமே எங்கே இருக்குன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும், அந்த வீடியோ போய் மறக்காமல் பாருங்கள். இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிக்காசோ வச்சு கொஞ்சம் மரக்கட்டையெல்லாம் உடச்சிக்கோ, நம்மளுக்கு தேவைப்படுது. உங்களுக்கு எப்படி பிக்காசோ இது ஆயுதங்கள் எல்லாத்தையும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரிலனால இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் மாரி பண்ணி பார்க்குறேன். நல்லா இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபேமிலிக்கெலாம் இதை யாராக பார்ப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணி விடுங்களேன், அதை பொறுத்தவரைக்கும் நல்லா தானே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 11 பிளாக் பக்கமாக நம்ம உடச்சிக்கலாம் மரக்கட்டை. நம்மளுக்கு தேவைப்படுது மரக்கட்டை மூலிமா தான் நம்ம ஆக்ஸு வேக்ஸ் அப்புறம் என்னப்பா பிக்காசோ இதெல்லாம் தேவைப்படுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு சாடலான்னு நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு இந்த மரக்கட்டெலாம் உடச்செடுத்துக்கலாம். உடச்செடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு 6 பிளாக்கில் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உடச்சிக்கலாம். ஏன்னா உடச்சிட்டா தான் இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மைண்ட் கிராஃப்ட் டேபிள் பண்ணோம், அப்புறமேட்டுக்கு வெப்பன்ஸ்லாம் பண்ணோம். வெப்பன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மரக்கட்டை தான் முக்கியமாக தேவைப்படுது. என்ன தெரில, தொண்டை கிச்சி கிச்சி பண்ணுது. மாத்திரை விக்ஸ் மாத்திரை வாங்கி போடணும் மாட்டுக்கு, தொண்டை கிச்சி கிச்சா மூட்டி விடுது. சரி, இப்போ பார்த்தோன்னா நம்ம 11 பிளாக் பக்கமாக எடுத்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு ஈவினிங் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தோன்னா நம்ம இன்னொரு ஆட்டை கொண்டே ஆகணும், ஏன்னா ரெண்டு ஒயிட் டூல் தான் இருக்குது. ஒயிட் டூலுங்கிறது இந்த பார்த்திங்க அந்த டார்ச்சுக்கு பக்கத்தில் மூணாவதாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலரில் அந்த பாக்ஸ் மாரி, அதான் ஒயிட் டூல். இப்போதைக்கு நம்ம ஆடு கிடைக்குமா என்னென்னு தெரில. சரிதான போய் சுற்றி சுற்றி பார்க்கலாம், ஆடு கிடைச்சிதான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆடு கிடைக்குமா கிடைக்குமா ஓடி ஓடி பார்க்குறேன். மைண்ட் கிராஃப்ட் கேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இன்னும் நிறைய இந்த கேமில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஏதாவது ஐடியா கொடுங்க. நான் போன வீடியோக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஏதாவது கமெண்ட் ஹைலைட்டாக கொடுத்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஷோ பண்ணுவேன். பட் நான் அடுத்த வீடியோவில் அதை ஷோ பண்ணிடுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் டக்குன்னு போகிறதுனால இதில் ஷோ பண்ண முடியல. இப்போதைக்கு நைட் ஆனதுனால நான் இப்போதைக்கு போயிட்டு நம்ம வில்லேஜில் போய் படுத்து தூங்கிக்கலாம், ஏன்னா இப்போதைக்கு டைம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஏற்கனவே என்கிட்ட பெட்டு ஒன்று இருந்துச்சு, அந்த பெட்டு வச்சு இப்போதைக்கு நான் நைட் ஸ்டே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பெட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ போயிட்டு இருட்டாகணுன்னே இந்த பெட்டை போட்டு டக்குன்னு படுத்துட்டீங்கன்னா சீக்கிரம் விடுச்சிடும். இல்லைனா நீங்கள் இருட்டில் மட்டும் தப்பிச்சிங்கன்னா இந்த மைண்ட் கிராஃப்ட் கேமே வெறுத்துடுவீங்க. அந்த அளவுக்கு நைட்டு பார்த்தோன்னா ரொம்ப நேரம் இருக்கும். சரி, இப்போதைக்கு நம்ம படுத்தாச்சு, படுத்தோடனே பார்த்தோன்னா விடுஞ்சிடும், டக்குன்னு விடுஞ்சிடும். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டை அப்படியே எடுத்துக்கலாம், வேணுங்கிற இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம் பெட்டை. அதான் சூப்பராக இருக்கும், அப்படி தான் அந்த கேம் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்குள்ளே ஏதோ ஸ்டக் ஆன மாதிரி இருக்குது கேமு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப பாஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்க்கலாம். இப்போ ஓகேவாக இருக்குது கேமு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு தான் கண்டுபிடிக்கிறதா இருக்குது. இந்தமாரி பார்த்தீங்கன்னா பறவைகள்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கலாம், அதையும் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி, இப்போதைக்கு என்னோட ஊடாதான் அட பாவிகளாடே, நான் ஏதோ ஒரு வில்லேஜ் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கேன்னு பார்த்தேன். நம்ம வில்லேஜ் தாங்க, நம்ம சீட்ஸ் கொடுத்துருக்கேன், வேணால் பார்க்கணும்னா வந்து பாருங்கள். நம்ம வில்லேஜு ஏன் வில்லேஜை மாற்றணும்னா, எனக்கு அந்த சின்னோண்டு வில்லேஜ்லாம் நிறைய மக்கள் இல்லாதனால எனக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. பட் இந்த வில்லேஜ் பார்த்தோன்னா பெரிய வில்லேஜாக இருக்குது. இந்த வில்லேஜ் எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்கு. சேடில் இருக்குது, ஹார்ஸ் இருக்குது, எங்கே வேணாலும் ஹார்ஸ் எடுத்துகிட்டு ஓட்டு ஓடி ஓட்டு 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 ஓடையாடலாம், ஜாலியாக இருக்குது. இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் பக்கத்தில் இருக்கிற இடத்துல பல ட்ரெஷர்ஸ் இதெல்லாம் இருக்குது, அதையும் அப்படியே பார்க்கலாம். அப்புறம் இன்னும் நம்ம பல வில்லேஜ் அப்படியே இப்போ கடந்து கடந்து போயிட்டே இருக்கலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கடைசியாக ஒரு ஆட்டை கொண்டுட்டு வந்துட்டோம். எப்படின்னா நம்ம வில்லேஜ் கிட்டேயே தான் இருந்துச்சு ஒரு ஆடு, அதை நம்ம பார்க்க மாட்டோம். அதேமாதிரி கவு இருந்தாலும் அதை வேணால் விடுங்க, அது பொழைச்சி போட்டோம். நம்மள்ட்ட தான் கறி ஏற்கனவே இருக்குது. கறியை பார்த்தீங்கன்னா நம்ம வேக வைக்கணும், அதுக்கான வீடியோ நாளைக்கு போட்டுடலாம். அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை எப்படி பண்ண தரணும்னு நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம சர்வைவல் மட்டும் பண்ணிக்கலாம். சர்வைவல் பண்ணுறதுக்கு
4 தான் நமக்கு. இப்போ இன்னொரு ஆடு இருக்க தேவையில்ல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு இந்த மரக்கட்ட ஓக் பேலன்ஸ் வச்சிங்கன்னா ஓக் வுட் பிளாக்ஸாக வந்து கிடச்சிக்கும் நம்மளுக்கு. இது மூலயமா இப்போ 4 பாக்ஸ் வச்சிங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்டிங் டேபிள் கிடச்சிக்கும். அதே 2 பிளாக் வச்சுருந்தீங்கன்னா குச்சா நம்ம எடுத்துக்கலாம். குச்சி கொஞ்சோண்டு எடுத்துட்டால் போதும். இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஆயுதங்கள் தயார் பண்ண போகிறோம். ஆயுதங்கள் எப்படி தயார் பண்ணணும்னா, நம்ம இப்போதைக்கு என்னடா ஜங்கிள் ஆகும், இது என்ன கருமன்னு தெரியல, இதையும் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இப்படி போட்டுக்கலாம். போட்டு அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 கட்டம் இருந்த வேண்டிய இடத்துல 9 கட்டம் இருக்கும். இப்போ இந்த கட்டத்தில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பெட்டுக்கு தேவையான பொருள் இருந்துச்சாலே நம்ம இந்த இடத்துல தான் வைக்கணும் இல்லை, பெட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே போதும். இதே நீங்கள் மாற்றி கொஞ்சம் வச்சா கூட வராது. அதனால் நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு என்னென்ன அவைலபிள் இருக்கோ அதை ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வாட்லாம் இருக்குது நம்மள்கிட்ட. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்காசோ எடுத்துக்கலாம். பிக்காசோ மூலியமாக தான் ஈஸியாக எதாக இருந்தாலும் வெட்டி எடுக்க முடியும் ஈஸியாக. அதேமாரி அது என்னப்பா சரி பேர் வேறு வறந்து வறந்து போதுங்க, என்ன பண்ணுறது வேறு வழியில். சரி ஒரே ஒரு பிக்காசோ மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம் போதும், ஒரு பிக்காசோ போதும். ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு அது என்னப்பா இன்னொரு பிக்காசோ அது வாயில் வரமாட்டேங்குது, வீடியோ பேச வரும்போது தான் ஒன்று ஒன்று மறந்து போயிருது. ஆமாம், ஸ்டோன் பிக்காசோ நம்ம எட்ட இருக்குது. அதாவது உட் பிக்காசோவை விட ஸ்டோன் பிக்காசோ கொஞ்சம் வெயிட்டானது, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது சீக்கிரமாக உடையாது, சீக்கிரமாக உடைக்கும், எல்லா பொருளையும் சீக்கிரமாக உடச்சிக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வைவல் பண்ணலாம். இப்போ இதுக்கு ஏதாவது இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்த விட்டு நம்ம வில்லேஜை விட்டு வேறு ஏதாவது இடத்துக்கு போயிட்டு வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு முதல்ல போய் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது, போய் பட்டு இருக்குது படுத்துக்கிறதுக்கு, சாப்பாடு இருக்குது, அது ஈஸியாக கறியாக கூட சமைச்சு அது கொஞ்சம் கஷ்டம்லாம் கிடையாது. ஃபர்னன்ஸ்னா ஃபர்னன்ஸும் கோல்டு இருந்தால் தான் சாப்பாட்டை வேறு சமைக்க முடியும், இந்த ஒரு பிரச்சனை வேறு இருக்குது. ஃபர்னன்ஸை ஈஸியாக கூட ரெடி பண்ணலாம் ஃபர்னன்ஸ் டேபிள். பட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல் கிடைக்கணும், கோல் பார்த்திங்கன்னா நிலக்கரிமாங்கல்ல அது கிடைக்கணும், அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் கிடைக்கும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேவில் போய் பார்த்தாலே தெரியும். கேவ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், கிட்ட கிட்டக்கே ஒவ்வொரு கேவ் இருக்கும், அதை நீங்கள் உடச்சிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அது போரிங்காக இருக்கும், அது அவ்வளோதான், வேறு எந்த ஒரு விஷயம் கிடையாது. நம்ம இங்கே ஒரு ஹார்ஸ் இருக்குது, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை தேவையில்லை. சரி இப்போ நம்ம வேறு ஒரு இடத்துக்காக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த ட்ராவல் பண்ணுற இடத்த நான் அப்புறமேட்டுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம கடல் கடந்தெல்லாம் போய்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது என்னன்னே தெரியல, அடப்பாவே இது காபர் ஸ்டோன் இல்லையா? ஏங்க காபிள் ஸ்டோன் நான் நினச்சிட்டு எடுத்தால் அது கிரேவல்னு பேர் போட்டுருங்க. சே வேஸ்ட் ஆஃப் டைம், நம்ம உடச்சதே வேஸ்ட்டாக போயிடுச்சு. கிரேவல்னு போட்டிருக்கோம், இதுக்கப்புறமேட்டுக்கு இது என்னத்துக்கு தூக்கி குப்பையில் போடுறேன். இந்த பார்த்தீங்கன்னா டைட்ரி அப்படின்னு ஒரு பிளாக்ஸ்லாம் இருக்கும், அது எதுக்கும் கொஞ்சம் சேவ் பண்ணி ஒரு 64 ஒரு ஃபுல் பிளாக் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா தேவைப்படும். ஏன்னா சில இடத்துல நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா அதை ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பம்ப்கின்ஸ் கிடச்சிருக்கு, இது மூலிமா சூப்பராக லைட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வைக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த பம்ப்கின்ஸ் மூலிமா லைட்ஸ் உருவாக்குறது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும். இதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் பண்ணலாம். இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம திரும்ப நம்ம வில்லேஜுக்கு வந்து ஒரு வீடை கட்டணும். இப்போ நம்ம என்ன இடத்துக்கு போயிட்டுருக்கோம்னா அதை நான் சர்ப்ரைஸாக வைக்கிறேன், இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெரிய விஷயம்லாம் கிடையாது, நான் ஒன்று நினச்சிட்டு போனால் அது நடந்தது வேறு மாதிரி இருந்துச்சு, அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 14 நிமிஷம் வீடியோவாக, இப்போ 8 நிமிஷம் ஓட்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் இருக்குது, இது என்னன்னே தெரில, இது அந்த பம்கின் மாரியா இல்லை இது என்னன்னே எனக்கு புரியலை. இது அப்படியே இதான் தெரிஞ்சதுன்னா டைம் ஸ்டாம்ப் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள், 8 நிமிஷம் 20 செகண்டில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னது அப்படின்னு. கரெக்டாக எனக்கு தெரியல இது என்னன்னு, அப்படியே இது பார்க்க இதுமாரி இருக்குது, தேன்கூடுமாரி இருக்குது, பட் தேன்கூடுனா தேனி இருக்கும், ஆனால் இது அதுவும் இல்லை. பம்கின்ஸ்னால் பெருசாக இருக்கும், அதுவும் இல்லை. இங்கே நிறைய இடத்துல இது அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஒரு ரீச் பண்ண போகிறோம், அதாவது 1800 எக்ஸ் பொசிஷன், அடுத்தே பார்த்திங்கன்னா இசட் பொசிஷன் பார்த்திங்கன்னா 1600 இசட் பொசிஷன். இதுக்கு இந்த பொசிஷனுக்கு நம்ம சீக்கிரமாக போயே ஆகணும். அந்த இடத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. இந்தமாரி எப்படி இந்த பொசிஷன் பார்க்குறது இதெல்லாம் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் தான் நான் எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி தந்திருக்கேன். சீட்ஸை வச்சு ஒரு நம்ம மேப்புக்குன்னு ஒரு சீட்ஸ் இருக்கும் நம்ம வேர்ல்டுக்குன்னு, அந்த சீட்ஸை வச்சு எங்கெங்கே வில்லேஜ் இருக்குது, எங்கெங்கே ட்ரெஷர்ஸ் இருக்குது, எங்கெங்கே விச் அவுட் இருக்குது, எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மைன்க்ராஃப்ட் கேம் எத்தனை பேர் விளாண்டிட்டு இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட். அதேமாதிரி இந்த மைன்க்ராஃப்ட் கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணும், ஃப்ரீ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டவுன்லோட் லிங்க் இருக்குது. ஏங்க இது என்னங்க புது வில்லேஜாக இருக்கு, அடப்பாவீங்க எங்கே ஒரு வில்லேஜாக இருக்கு, ஏங்க இது நம்ம அடப்பாவிடே இது நம்ம வில்லேஜுங்க, நான் கூட புது வில்லேஜ்னு நினச்சிக்க ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறமேட்டு தெரியுது, போன இடத்துலேருந்து திரும்ப அதே இடத்துக்கு வரேன், அப்படின் தான் கரெக்டாக இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் கரெக்டாக அந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கணும், அப்படின் தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போக முடியும். இதுக்குள்ளே இருட்டிருச்சு, ஒரு நாள் முழுக்க யூத்துனே சுற்றிட்டு இருந்திருக்கேன். சரி இந்த இடத்துல போட்டு போய் பெட்டு போட்டு முதல்ல தூங்கிக்கலாம், தூங்கி எழுந்திரிச்சிடலாம். நம்ம வெளியே படுத்தாலும் ஒன்றும் பரவாயில்ல, பிரச்சனை எதுவும் கிடையாது. பட் க்ரீப்பர் இந்தமாரி நிறைய விஷயங்கள் காலைல விடிஞ்சாலும் டக்கு டக்குன்னு நிறைய வந்து நிற்கும்,
அதை மட்டும் நீங்கள் பார்த்து கவனமாக தெரிஞ்சுக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயமான வச்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி சாயந்தரம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் வீடியோ வராது, மைண்ட் கிராஃப்ட் வீடியோ தான் வரும். சரி, இப்போதை பார்த்தீங்கன்னா நம்ம பொசிஷன் போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போயிடலாம். அந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷர்லாம் இருக்குது, அந்த சேடுலாம் நிறைய கிடைக்குமா? சேடுலாம் ஒன்று தான் கிடைச்சிருக்கு. நான் ட்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரெஷருக்குன்னே சுற்றிட்டு இருக்கான்னு இருக்கேன். ட்ரெஷர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, அதில் இருக்க பொருட்கள்லாம் கிடைச்ச உடனே அப்படியே ஒரு சந்தோஷம் வருது பாருங்கள், அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது. சரி, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இத்துடன் முடிச்சுலாம் கொள்ள மாட்டேன், என்ன இடத்துக்கு போகிறேன்னு மறக்காமல் சொல்லிடுறேன். இருங்க, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோ வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸ்கிப் பண்ணவங்களுக்கு கண்டினியூட்டி மிஸ் ஆகுன்ட்டு நான் கொஞ்சம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா 2x ஸ்பீடில் வச்சுருக்கேன். அதனால் சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு நம்ம சீக்கிரமாக அப்படியே உங்களுக்கு சீக்கிரமாக இந்த முடிஞ்சிடும். இப்போல்ட்ட நம்மள்ட்ட நிறைய ரா சிக்கன்லாம் இருக்குது. நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோலும் கண்டுபிடிக்கணும். கோல் கிடைச்சா தான் காபர் ஸ்டோன் கண்டுபிடிச்சா தான் ஃபர்னன்ஸ் பண்ண முடியும். அப்படி அது பார்த்தீங்கன்னா கிராஃப்டபிள் மாதிரினு வச்சுக்கோங்களேன், அது ஒரு இது. அதில் பார்த்தீங்கன்னா தான் நம்ம இந்த வேக வைக்கிறது அந்தமாரி ரா காப்பர் எல்லாத்தையும் நம்ம காப்பராங்கிறது அயன் கிராட்டா இதோ ஒன்று இங்கே பாருங்கள், மேலே ஒரு குருவி இருக்குது, அந்த வேலை பண்ண முடியும். இந்த குருவியை பற்றி நம்ம வசியப்படுத்தலாம், நம்மள்கிட்ட சீட்ஸ் இருந்தாலே போதும், இதை வச்சு பண்ணலாம். சரி, இதை அப்படியே பார்க்கலாம். இந்த புரியிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு பாருங்கள், ஹார்ட் கொடுத்துருச்சா? இப்போ அது நம்ம சிட் கொடுத்தனா சிட் பண்ணணும், ஸ்டாண்ட் கொடுத்தனா ஸ்டாண்ட் பண்ணணும். இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கங்கெல்லாம் அந்த பறவையும் நம்ம கூடயே வந்துகிட்டே இருக்கும். இதுவும் அப்படியே சூப்பராக ஜாலியாக இருக்குது. இது அப்படியே நம்ம கூண்டுலேயே அடைக்கலாமா அப்படின்னு மறக்காமல் இந்த 15-26 டைம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போ தான் 1700 and 1500 கிட்டக்கு வந்தாச்சு. இன்னொரு 200 இன்னொரு 300 பாயிண்ட் தான் கிட்ட இருக்குது, கிட்டக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு தான் அந்த இடத்த நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன இடம்னு எனக்கும் இன்னும் புரியல, சிக்கிட்ட போய் பார்த்தா தான் எனக்கே தெரியும். நான் என்னத்துக்கு போகிறேன்னு எனக்கும் தெரியல, தெரிஞ்சு நம்ம மறக்க முடியும். உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்ல, சொல்ல முடியாமல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்க ஒரு மாதிரியாக சவுண்டு கேட்குதுங்க. சரி விடுங்க, அது என்ன சவுண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. சரி, இப்போதைக்கு இந்த இடத்துல வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப உங்களுக்கும் போர் அடிக்குன்னு நினைக்கிறேன். ஜம்ப் எங்க இங்கே பாருங்க, இதாங்க விச்சு கட்டு. விச்சு கட்டுனா என்னன்னு சொல்லுங்க மறக்காம. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஊடு இருக்கு, நான் தெரியாமல் இது விச்சு கட்டுனா என்னன்னு எனக்கு தெரியாமல் வந்துச்சு. பட் உள்ளார ஒருத்தர் தான், இவனும் வில்லேஜ் மாரி தான், நான் நினச்சிட்டு உள்ளார போனால் டக்குன்னு என் மேலே ஏதோ தெளிச்சாங்க. அச்சோச்சோ அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே என் லைஃப் பாருங்க, செவப்பில் இருந்ததெல்லாம் அப்படி ஒரு லைட் எல்லோ கலரில் ஆயிடுச்சு. நானும் ஓடுறேன், அப்படியே ஒன்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. நானும் இப்படி ஓடுறேன், பிரெட் எடுத்து சாப்பிட்லான்னு பார்க்குறேன், அதுவும் முடியல. நானும் இந்த இடத்துட்டு எப்படி தப்பிச்சோன்னு பார்த்தேன். இந்த விச்சு ஆட்டுனா என்னென்னு மறக்காம கம்மி பண்ணி எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை, தெரியாமல் நான் போனேன். இது ஏதோ ஒன்று அப்படி நினச்சிட்டு நான் போனேன். பட் அங்கே இது விச்சு அவுட்னா இதுவும் வில்லேஜ் மாரி தான், நான் நினச்சிட்டு போனேன். பட் இங்கே நடந்தது ஏதோ வேறு மாரி நடக்குது, என்னென்னு எனக்கே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா லைஃப் ஒன்று வந்துருச்சு. சரி, இதுக்கப்புறமேட்டுக்காச்சும் நான் அமைதியாக இருந்திருக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண, நான் திரும்பி அதே இடத்துக்கு போனேன். இந்த இடத்துல போய்ட்டு நான் செத்தம் தான் சொல்லி ஆகணும். விச்சாட்னா என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சிம்பிளாக புரிகிற மாரி, பெருசாக வேணால் சிம்பிளாக தமிழில் ஈஸியாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இவங்கள்ட்ட போயிட்டு நம்ம அட்டாக் பண்ணோம் இல்லைனா இவங்க இடத்துக்கு நம்ம போகணும்னா ஏதாவது பொருள் தேவைப்படுதா அப்படின்னு அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாட்டி நான் போகிறேன். நம்மள்ட்ட நிறைய ஒரு கெமிக்கல் மாரிலாம் ஒரு ப்ளூ கலரில் அப்புறமேட்டுக்கு இன்னொரு கலரில் ரோஸ் கலரில் இருந்துச்சு, அந்த கெமிக்கல் ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் அதை காட்டுறேன். அதை வச்சு என்ன பண்ணலான்னு இப்போ தான் நான் அடி வாங்கினேன். இப்போ அதுக்குள்ளே திரும்ப இங்கே வந்தாங்க, அவன் திரும்ப இங்கேயே இருக்காங்க, அச்சோச்சோ போச்சுங்க அப்படின்ட்டு ஓடிடலாம் அப்படின்னு நினச்சா திரும்ப அதை தெளிச்சு விட்டாங்க. தெளிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப ஓடிட்டே இருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோல் இருக்குது, நீ நின்றுமே கிடச்சி என்ன பிரயோஜனம், நான் தான் சேக போகிறேன் அப்படின்னு நினச்சி செத்து போயிட்டேன். அடுத்து இப்போக்கெல்லாம் பைகேஷ் இது கமெண்ட் பண்ணுங்கள்.